வணக்கம் வணக்கம்மா சந்தோஷம் எனக்கு நீங்க இன்னைக்கு வந்தது அதுவும் நீங்களா கால் பண்ணி கேட்டீங்க ஆமா ஆமா பூஜை நடந்துட்டு இருக்கு நான் வரட்டுமான்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு வந்து என்னன்னா புஷ்கரா ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஸ்டுடியோ வச்சுருக்கேன் டப்பிங் ஸ்டுடியோ அப்போ வந்து நிறைய பொருட்கள்லாம் உள்ளே வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்போது சரி எனக்கு வந்து ரோபோ சங்கர் அவங்க மேம் வந்து இங்கே வாங்கி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க சரி அம்மா கிட்டேருந்து வாங்கினா நல்லாயிருக்கும்னு என்னமோ உங்கள் உங்கள் முகம் அப்படி இருந்தது எனக்கு அதனால் இங்கே வந்து வாங்கினேன் யாருமே நம்ப மாட்டாங்கம்மா அந்த விக்கிரகத்தை எல்லாம் வச்சு நீங்கள் எல்லா விக்கிரகத்தையும் கொடுத்துருந்தீங்க நடராஜர் முதல் கொண்டு அம்பாலோட விளக்கு எங்கள் ஸ்டுடியோவில் இருக்க எல்லா பொருளும் அம்மா கிட்ட வாங்கினது தான் ஃபஸ்ட்டு வரும்போது எல்லோரும் பயமுத்துனாங்க எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க பொருட்செலவு அதிகமாக இருக்கும் ஒரு பொண்ணாக தனியாக எப்படி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி என் ஸ்டுடியோ வந்து அந்த விளக்கு தீபம் வந்து ஏந்து எரிய எரிய அவ்வளோ வேலைகள் வந்து உள்ளே நடக்குது இதுக்கெல்லாம் அம்மா தான் வந்து காரணம் ராஜலக்ஷ்மி அம்மா வந்து அவ்வளோ கைராசிக்காரங்க அவ்வளோ அதில் வந்து மகாலட்சுமியை ஃபுல்லாக கையில் வச்சுருக்காங்க அவங்க ஒரு விஷயத்தை வந்து நினச்சி மனசார கொடுத்தாங்கன்னா அவ்வளோ நல்லது நடக்கும் ரெண்டாவது என்னென்னா வாராகி அம்மனை பற்றி எனக்கு தெரியும் நான் வந்து சுவாமி கும்பிட்டுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பூஜை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைம்மா நானே அம்மா கிட்ட கேட்டேன் நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன் வெள்ளிக்கிழமை வர சொன்னாங்க அம்மா வர முடியல சனிக்கிழமை வரேன் அப்படின்னு நான் உள்ளே கொஞ்சம் அழுதுட்டு இருந்தேன் ஆனால் வெளியில் வந்து எனக்கு என்ன ஏன் அழுவுறேன்னு தெரியல ஏன்னா நீங்கள் நீங்கள் அவங்க வந்து விளக்கு வந்து ஏற்ற சொன்னாங்க எங்கள் அம்மா மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா எங்கள் அம்மா இல்லப்பட்டானே எங்கள் அம்மா மாதிரி இருந்து எல்லாத்தையும் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் அம்மா வந்து இந்த அளவுக்கு என்ன எதுவும் எனக்கு தெரியல ஆனால் எங்கள் அம்மாவோட ஸ்டேஜிலிருந்து இவ்வளோ பேருக்கு மதியில் என்ன விளக்கேற்ற சொல்லி இங்கே உட்கார வச்சு பூவெல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணுக்கு நீங்க செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க இருக்கோம் சரண்யா எனக்கு அவங்க இவ்வளவு செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதுவே இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு தெரியலங்க மற்றபடி நீங்கள் எல்லோரும் எங்கள் அம்மாக்கிட்ட வரணும் எனக்கு என்னோட ஸ்டுடியோ கமைஞ்ச மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் அம்மா கையால் போய் சேரணும் எல்லாம் இல்லை சரண்யா உங்ககிட்ட இருக்கிற அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த உள்ளம் தான் சரண்யா காலையில் எனக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க பிடிக்கும் ஏன்னா அந்த காலையில் என்ன பார்க்குறோமோ அதுதான் உள்ளா அப்படின்றது தெரியும் ஸோ எனக்கு உங்கள் நம்பர்லேருந்து அந்த மொபைலில் வரக்கூடிய ஸ்டேட்டஸ் பார்ப்பேன் ஹலோ குட் மார்னிங் அப்படின்ட்டு அந்த சிரிச்சுக்கிட்டே பேசுகிறது எவ்வளோ சிரித்தாலும் ஏன்னா ஒரு பெண்ணாக போராடுறவங்களுக்கு இன்னொரு பெண்ணோட வழி தெரியும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே ஓடுவோம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு நடுக்கம் இருக்கும் யாராவது நீ நல்லா வந்துட மாட்டியான்னு சொல்ல மாட்டாங்களா இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதை ஒவ்வொரு ஒரு பெண்ணாக நான் நிறையவே உணர்ந்திருக்கேன் உங்கள் ஸ்டுடியோக்கு வரும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எவ்வளோ அதாவது கடைக்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் அந்த விக்கிரகத்தை நிறையா ஒரு சில பேர் பார்த்துட்டு எனக்கு வந்து அவங்க மனசு போல் அமையும் அது ஒரு பக்கம் எந்த குறையும் சொல்லாமல் அம்மா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டு ஒன்று ஒன்றா என்னையவே எடுக்க வச்சாங்க அவங்க ஈவன் அந்த வேலில் இருந்து கூட ஸ்டாண்டு வச்சு ஒரு வேல் அவங்களுக்கு வந்து நம்ம கடையிலேருந்து தான் போச்சு நடராஜர் சிவகாமி கா இது கோமாதா பெரிய கோமாதா எல்லாமே வந்து அது என்னவோ தெரில அது அவங்க பணம்லாம் பே பண்ணிவிட்டு இங்கேயே வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அந்த ஸ்டுடியோ ரெடி ஆகிற வரைக்கும் இங்கே இருந்துச்சு சரண்யா வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்காங்க எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா இவங்கெல்லாம் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எவ்வளோ கட்ஸ் இருந்தால் அல்லது அப்படியும் பார்க்கலாம் எவ்வளோ மனசுக்குள்ள ஒரு ஆழமான வேண்டுதல் இருந்தால் அந்த முடியை கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலே எனக்கு பார்க்கும்போது இந்த பிள்ளை எப்படிமா இதெல்லாம் செய்யுதுன்னு தான் தோணுச்சு
அதுவும் இல்லாமல் அழகு குத்துனப்போ எனக்கு கைகாலெலாம் நடுங்கி போச்சு. அப்புறம் பேசணும், நான் எனக்கு அது வந்து எங்கள் கடையில் உள்ளவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு சோசியல் மீடியாவில் நாங்கள் நிறைய பண்ணுறோன்னா கூட எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் இல்லை. கடையில் உள்ளவங்க அவங்க இப்போ முட்டை போட்டிருக்காங்க, எனக்கு சரண்யாவை கூப்பிடணும்னு தோணினப்போ, நம்ம இங்கே காஞ்சிபுரத்துக்கு கூப்பிடணும்னு தோணப்போ அவங்க முட்டை போட்டிருக்காங்கன்னு சொன்னப்போ எனக்கு வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ அனுப்பிச்சாங்க எனக்கு. அதுக்கப்புறமா தான் பார்த்துட்டு ரொம்ப அது அன்றைக்கி ஃபுல்லாக வந்து புத்தியில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா என் பையன் முட்டை போட்டதுக்கப்புறம் அந்த அவன் வந்து ஒரு அந்த சரியாக கரெக்டாக அந்த முடி வளர்கிற வரைக்கும் எதுலேயுமே எந்த ஃபோட்டோவிலையுமே அவன் வரலை. ஏன்னா அதை வந்து தன்னை நம்ம இது பாக்கி பண்ணிக்கிட்டோமோன்னு தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையே குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடுது அதுக்கப்புறம். ஆனால் அந்த சிரிச்சுக்கிட்டே சிரிப்பு தாண்டா அழகு, வேறு எதுவுமே அழகு இல்லை. உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நிறைய பேருக்கு முருகர் பற்றின ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. என்ன ஒரு கஷ்டம் வந்த உடனே எல்லாரும் என்ன நினச்சிடுறாங்கன்னா, அவ்வளோதான் போல, சாமி நம்ம கூட இல்லை போல. சாமி இருந்தால் தாங்க கஷ்டமே வரும். ஏன்னா அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா கஷ்டம் வந்தால் தான் போக முடியும். மனசு வேதனைப்படாமல் தூங்காத ராத்திரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய வளர்ச்சி இருக்காது. எத்தனை நாள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தூங்காமல் கிடக்குறோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தனியாக அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ, யாருக்காவது டப்பிங் எதுவும் பண்ணணும் அதெல்லாம் போனீங்கன்னா அந்த அந்த ஸ்டுடியோ அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் எப்போதுமே வந்து எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்க நான் ஆசைப்பட மாட்டேன், ஆனால் இவங்க ஸ்டுடியோவில் வந்து நின்று மைக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த சேர் எல்லாமே அழகாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது அன்றைக்கி ஒரு பிஸி டே, திருவண்ணாமலையிலேருந்து வந்து நேராக அவங்கள பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சரண்யா. எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போது எனக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்து நீங்கள் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு இது பெருசாக, எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரியான வாய்ப்புலாம் அமைஞ்சதே இல்லை. என்னை வந்து உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துட்டு எனக்கு சந்தோஷம், சந்தோஷமாக தும்மி அடிச்சீங்க. அவ்வளோதான், நாங்கள் இல்லை எனக்கு நாங்கள் இந்த மாதிரிலாம் எனக்கு பார்த்ததே இல்லை. நாங்கள் எல்லோரும் இருக்கோம். எனக்கு என்னோடய பலமே ஒரு காலத்தில் இவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளை இருக்கணும் அப்படின்னு ஆம்பளைங்க நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா லேடிஸ் இவ்வளோ பெண்கள் எனக்காக வந்து நிற்கும்போது இந்த அம்பாலையும் என்னையும் சேர்த்து பார்த்துட்டு போகணுன்னு வர்றது வந்து எனக்கு பலமாக உணர்றேன். இப்போல்லாம் யா பெண்ணுக்கு பெண்ண வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் பெரிய புரட்சியாக நான் பார்க்குறேன். நன்றி சரண்யா, ஹாப்பி டா. தேங்க்யூ, லவ் யூ. தேங்க்யூ, சந்தோஷம் சந்தோஷம்.